விஜய் பேசுவதாக தானே எடுத்துக்குவாங்க பட் இந்த ஆபத்தை நீங்கள் உணரலையா சார் உணர்ந்தேன் சார் ஆனால் என்னென்னா சார் கெட்ட வார்த்தை பேசும்போது அந்த ஃபேஸில் இருக்க ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல சார் ஒரு கோபத்தின்னு வெளிப்பாடு தன்னை மீறி ஒரு இன்னசென்ட்டை வந்து புஷ் பண்ணும்போது அவனை மீறி ஒரு இடத்துல கத்துறதா அது அது கேரக்டராக தான் பார்க்கப்படும் அண்ட் அதுவுமே பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஜஸ்ட் லைக் ஒரு இப்படின்னு ஒரு சின்ன சீனாக எல்லாமே ஒரு ஆறு நிமிஷம் பெரிய சீன் அது அந்த சீனில் இடையில வர ஒரு இது அது கன்வின்சிங்காக இருக்கும் நீங்கள் பேசுங்க சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் ஆனால் அவருக்கு அந்த பேசுறதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை ஹெஸ்டேட் பண்ணி என்ட்ரு வந்து கேட்டார் பட் ஆனால் நான் தான் அது இல்லைன்னா அந்த கதாபாத்திரம் பேசினா தான் நல்லாயிருக்கும் பேசுங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் இல்லை ஸோ கைஸ் வீடியோ கிளி பார்த்துருப்பீங்க என்ன ப்ரோ இதை வந்து ஆல்ரெடி நிறைய இன்டர்வியூஸில் லோகேஷ் சொல்லிட்டாரு இப்போ இதுக்கு இதை போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் ஆனால் இது வந்து உங்களுக்கோ இல்லை எனக்கோ கிடையாது ஒரு சின்ன பால்வாடி பையனுக்கோ இல்லை ஒன்றாவது ரெண்டாவது படிக்கிற பையனுக்கு தெரிஞ்சிருக்கிற ஒரு விஷயம் கூட தெரியாமல் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஃபேன் பேரை மட்டுமே வச்சுக்கிட்டு அவருக்காக ஒரு சேனல் நடத்தி பார்த்தோன்னா விஜய் வந்து டோமினேட் பண்ணி கேவலப்படுத்துகிற ஒரே ஒருத்தர் யார் அப்படின்னா எஸ் சேனல் அப்படிங்கற ஒருத்தர் இவருக்கு பாத்தோம் மண்டையில மூளைங்கிறதே சுத்தமா இருக்கா இல்லையா அப்படின்னே தெரியாது ஏன் அப்படின்னு பாத்தோம்னா இப்போ வந்து ஒரு வீடியோனு போஸ்ட் பண்ணிருக்கார் அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்ம தளபதி வேன்ஸ் பார்த்துட்டு இப்படி ஒருத்தர் பேசி இருக்காரு ப்ரோ பாருங்க அப்படின்னு சொன்னாரு பார்த்துட்டு வந்தா இந்தளவுக்கு தற்குரியாடா நீங்களா அப்படின்னு மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா லியோல நம்ம தளபதி ஒரு கெட்ட வார்த்துன்னு பேசியிருப்பார்ல அதை வந்து நிறைய பேர் பார்த்து நிறைய பேர் சர்ச்சியாச்சு ஆனால் அதை பார்த்தோம்னா தளபதி விஜயர்கள் வந்து வேணுன்னே நான் இந்த டைலாக்கை பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காராமா லோகேஷ் வந்து வேணான்னு சொன்னதுனால கூட விட மாட்டேன் நான் வந்து பேசிய தீர்வே அப்படின்னு விஜய் தான் பேசினாராமா அது வந்து இந்த லூஸ் வந்து ஒன்றுமே தெரியாமல் எதுவுமே வராமல் வாட்ஸ்அப்பில் வர வதந்தியெல்லாம் வச்சு நியூஸ் போட்டுருக்குது அது வந்து விஜய் அவர்கள் தான் முழுக்க முழுக்க காரணம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு தற்கொலை வந்து வீடியோ போட்டிருக்கு இதுக்கு ரீசன் என்ன சொல்லுது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து வதந்தி தகவலெல்லாம் வச்சு வீடியோ போஸ்ட் பண்ணுறது இது உண்மையாக இருந்தால் போஸ்ட் பண்ணலாம் இல்லைன்னா விட்டுடலாம் வதந்தி எதுக்கு போஸ்ட் பண்ணிட்டு அது மூலமாக பிரச்சனை தான் வரும் அப்படின்றது கூட தெரியாமல் வியூஸ் போனால் போது அப்படின்ற மாதிரி வீடியோ போஸ்ட் பண்ணி விட்டுறாங்க காரணம் அந்த வீடியோக்கு வேறு போகிறது இல்லை அது ஒரு பிரச்சனையாச்சு நம்ம வேணா கன்வெர்ட் பண்ணிவிட்டா வீஸ் போகணும்னு நினைக்கிறேன் ஸோ இப்படியெல்லாம் பேசி தளபதி கேவல்படுத்துறதா இவரோட வேலை இப்போ லோகேஷன் சொல்லிட்டாரு அந்த டயலாக் வந்து விஜய் வந்து யோசிச்சார் ஃபஸ்ட்டு இந்த டைலாக் வைக்கணுமா அப்படின்னு அந்த டைலாக் வந்து விஜய் என்னன்னா நல்லா இருக்காது ஆனால் அந்த பார்த்திபன் அப்படிங்கிற கேரக்டர் அவர் காட்டுற எமோஷனலுக்கு பார்த்தோன்னா அந்த ஒரு வார்த்தை வந்து வேணும் அதனால பேசினா க கரெக்டாக இருக்கும் இந்த இடத்துல நீங்க பேசுங்க அப்படின்னு லோகேஷ சொன்னதா அவர் பாத்தீங்கன்னா இந்த இன்டர்வியூவில சொல்லிருக்காரு இந்த இன்டர்வியூல கிடையாது லாஸ்ட் வீக் கொடுத்த எல்லா இன்டர்வியூஸ்லயுமே பார்த்தோம் அதை தான் அவர் சொல்லிருக்காரு லோகேஷ பார்த்தனா இந்த இடத்துல கண்டிப்பா இந்த டயலாக் வேணும்னா நீங்க பேசுங்க கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் தளபதியா பார்த்தோம்னா அது வந்து பேச யோசிச்சுட்டு பேசுனாராமா அது வந்து முழுக்க முழுக்க லோகேஷோட சைடு தான் இருக்குது அப்படிங்கறத அவரே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு ஆனா இந்த தற்கொறைங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாம சோஷியல் மீடியாஸ்ல இத்தனை வீடியோஸ் வைரல் ஆகுது அதெல்லாம் கூட பார்த்துட்டு கூட வீடியோ போல ஆயுதுமே பார்க்காம வாட்ஸ்அப்ல யாரோ ஷேர் பண்ணாங்களாமா தளபதியாக தான் பேசணும்னு நடம்புடிச்சு பேசினார் அப்படின்னு மாதிரி ஒரு டாக் பார்த்தோம்னா எடுத்து விட்டாச்சு அடுத்து இந்த அளவுக்கு ஆஃபீஸரான கன்ஃபர்மேஷன் லோகேஷ் கொடுத்துட்டாரு இது வர இன்னொரு செம்ம காமெடி என்ன அப்படின்னா லோகேஷ் வந்து சூப்பர் ஸ்டாரை மீட் பண்ணி பேசும்போது லோகேஷ் வந்து ரொம்பவே சோகமாக இருந்தாராமா ஏன்னு தெரில அப்படின்னு ரஜினி சார் கேட்டிருக்காரு படம் வந்து சரியாக வரல போல படம் வந்து சரியாக போகாது அப்படின்ற கவலையில் லோகேஷ் வந்து ரஜினி சார் முன்னாடி உட்காந்துருந்தாராமா விஜயோட படம் தானே சரியாக வரலனாலும் பிரச்சனை கிடையாது அவரோட படம் எப்படியாவது எதிர் வகையில் வசூல் கொஞ்சமாவது எடுத்து கொடுத்துரு பயப்படாதீங்க தைரியமாக இருங்கன்னு சொல்லி ரஜினி சார் வந்து தைரியம் கொடுத்து வேறு அனுப்பிச்சாராமா ஸோ எப்படிதான் அதெல்லாம் நேர்லேருந்து பார்க்குற மாதிரியே சொல்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியல ஸோ இதுக்கே முழுக்க முழுக்க ஃபேக்கான அப்டேட் கொடுக்குற ஒரு அப்டேட் சேனல் அப்படிங்கிறது இது மூலமாகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னா லியோ படம் மாதிரி ஒரு குப்படத்தை ஒன் செவன்ட்டி ஒன் எடுத்து கொடுத்துறாதீங்க நல்ல படமாக எடுத்து கொடுங்க லோகேஷன் வேறு ரிக்வஸ்ட்டாக வச்சிருக்காரு இவங்களுக்கு பார்த்தோம்னா லோகேஷ் கனராஜோட படம் தான் லியோ அவரோட கதை தான் அந்த படமே உருவாக போகுது ஸோ இப்போ விஜய் மேலே வன்முறை இருந்தாலும் கதை வந்து லோகேஷ் தான் லோகேஷ்காகவாது அந்த படம் வந்து ஓடணும் நல்ல கதையாக அவர் எடுத்துருப்பாரு நம்ம நம்பலாம் அப்படின்னு ஒரு பொய்யாவது சொல்லி ஒரு விசாதம் அவருக்கு பண்ணலாம் அதுவும் கிடையாது லியா குப்பு படம்னு அவரே சொல்லிட்டு இனி அவர் அடுத்து எடுக்க போற ரஜினியோட படம் மட்டும் சூப்பராக வரணுமாமா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மத்த அந்த டைரக்டர் வந்து எந்த ஹீரோ வச்சு படம் பண்ணாலும் அது ஓட ஓடக்கூடாது ஆனால் ரஜினி சார் வச்சு எடுக்கும் போது மட்டும் படம் ஓடணும் அப்படின்னு ஒரு கேவலமான என்ன தான் வச்சுட்டு இருக்காங்க சோ இவரே நம்பி இவரோட சேனலை ஃபாலோ பண்ணிட்டு ரஜினி ஃபேன்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே நினச்சாதான் ரொம்பவே பாவமாக இருக்கு அவங்களுக்கு செஞ்சு கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு யூடியூப்பில் சூப்பர் ஸ்டாருக்கு அப்டேட் கொடுக்குறதுக்கு நிறைய சேனல்ஸ் இருக்கு அவங்க கூட ஜெனி

இவங்க எப்படி அப்படின்னா பால்வாடியில் ரெண்டு பசங்க வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு பையன் வந்து தன்னை வந்து போட்டு கொடுத்துருவா அப்படின்ற பயத்தில் இவன் தான் ஃபஸ்ட்டு கிளினா அப்படின்னு போய் பேசுவான் அந்த மாதிரி தான் இவங்க எல்லாருமே பொய் பொய்யா பேசி பொய் பொய்யா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறாங்க இதில் வந்து பழி விஜய் மேலே போட்டுறது ஸோ விஜய் இப்படி பேசுனார் இப்படி பண்ணார் அப்படின்னு உட்கானாலும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் விஜய் பற்றி தவறாக பேசுகிறது இந்த சேனலோட வேலை அதனால தான் நம்ம இப்போ இதை பற்றி பேச வேண்டியதாக இருக்குது ஸோ இன்னொன்று சொல்லிக்கிற எஸ்ஆர்எஃப்சி சேனல் புருக்கு இதை பார்த்துட்டு தயவு செஞ்சு ரிப்ளை வீடியோ போட்டு கண்டென்ட்னா கொடுத்துட்றாதீங்க அப்படி மட்டும் கண்டென்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா எனக்கு ஹாப்பி தான் விஜய் ஃபேன்ஸ்க்கும் ஹாப்பி தான் ஸோ பார்க்கலாம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு அப்படி ஏதாவது ரிப்ளை வீடியோ போடணும்னு தோணுச்சுன்னா இப்போ வந்து லோகேஷ் சொல்லியிருக்கார்ல நீங்கள் அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லியிருந்தீங்களா விஜய் தான் கெட்ட வார்த்தை பேசணும்னு சொல்லி பேசினார் அப்படின்னு நான் சொன்னதுக்கு இதுதான் ரீசனு இப்படி ஒரு உண்மையான ஆதாரம் இருக்குது லோகேஷ் சொன்னதெல்லாம் பொய் அப்படின்னு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பேசுங்க அதுக்கப்புறமா பார்க்கலாம் ஸோ இப்போ இன்னொரு விஷயம் வேறு சொன்னார் ரஜினி சாருக்கு பார்த்தோம்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் வேறு பத்து பேர் போவாங்களாமா ஆனால் விஜய் அதுக்கு வந்து ரெண்டு பேர் தான் போவாங்களாமா அதில் போய் ரெண்டு பேரில் ஒருத்தர் பார்த்துட்டு வந்தால் கூட விஜய் பேசுகிற கெட்ட வார்த்தையை பார்த்துட்டு ஃபேமிலி ஆடியன்ஸும் கூட்டிகிட்டு மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இவங்க ஒன்றா நம்பர் தற்கொலை அப்படின்றதுக்கு இதுவே மிகப்பெரிய எக்ஸாம்பிள்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா விஜய் கெட்ட வார்த்தை பேசினா ஃபேமிலி ஆடியன்ஸ் சொல்ல வர மாட்டாங்களாமா அட சென்சார்னால் என்னென்னு தெரியுமா தெரியாதா அப்படின்னே தெரியல உங்களுக்கு எல்லாம் ஸோ படம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும்போது தேட்டரில் வந்து அதை சென்சார் பண்ணி அந்த இடத்துல அவர் பேசுகிற வார்த்தையை மியூட் பண்ணிடுவாங்க அது கூட தெரியாத தற்கொரி மாதிரி பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு போக மாட்டாங்கிற வேறு சொல்கிறாரு ஸோ இதுவே தெரியுது பா கால்வாடி பசங்களுக்கு எந்த அளவுக்கு கீழ்தரமாக இவங்க இருக்காங்க அப்படிங்கிறது யூடியூப்பில் மியூட் பண்ணாததுக்கு காரணம் பார்த்தோன்னா யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுறதுல எந்த ஒரு சென்சார் பிரச்சனையும் இருக்காது ஆனால் தேட்டரில் ரிலீஸ் பண்ணும்போது மியூட் பண்ணி தான் இருப்பாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான் லியோ படத்துமே அப்படி தான் சென்சார் பண்ணியிருக்காங்க அப்படியெல்லாம் இருக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாமல் சும்மா விஜய் பற்றி பேசணும் அப்படின்னுக்காக மட்டுமே பேசாததுக்காக தயவு செஞ்சு வீடியோ போடாதீங்க அப்புறம் ஃபேமிலி ஆடியன்ஸ்னு சொல்லியிருந்தார்ல தளபதி படத்துக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் கிடையாதுமா எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறமா அதிகமான ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்கிறதே நம்ம தளபதிக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது இங்கே எல்லாருக்குமே தெரியும் அண்ணாத்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு பார்த்துருப்பீங்க அது வந்து ஃபேமிலி சென்ட்மெண்ட் படம் தானே அதையே ஃப்ளாப் ஆச்சு கலெக்ஷன் ஒன்றுமே வரல ஆனால் வாரிசு திரைப்படம் படம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் படம் தான் அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்காங்க அப்படிங்கறதும் தெரியும் அது வந்து விஜய் ஃபேன்ஸுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிச்சிது அதனால தான் பார்த்தீங்கன்னா படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு அந்த கூட இங்கே ஃப்ளாப்னு தான் சொல்லுவாங்க என்ன பண்ணுறது எல்லாமே ஒருத்தர் தான் சூப்பர் ஸ்டார் மட்டும் தான் அவங்களுக்கு கடத்தையே வர யாருமே இல்லை அப்படின்னு இவங்க ஒரு கனவுலத்தில் இருக்காங்க போல நாளுக்கு நாள் உலகம் மாறிட்டு இருக்கு அது கூட தெரியாமல் இன்னுமே பார்த்தோம்னா உள்ளேயே மூழ்கிட்டு இருக்காங்க இவங்களெல்லாம் வச்சு என்ன சொல்லுறதுன்னே தெரில இவர் சொன்னதிலே குபீர் சிரிப்பு மூமெண்ட் எது அப்படின்னா லியோ இன்னும் ரிலீஸ் ஆகவே இல்லை அதுக்குள்ள லியோ குப்புப்பட அப்படிங்கிற டைட்டில் கொடுத்தாச்சு ஸோ இதுலேருந்து இவங்களுக்கு தெரிய வேணாம் விஜய் எந்த அளவுக்கு பார்த்தோம்னா இவங்க வந்து பண்ணத்தை கொட்டுறாங்க அப்படிங்கிறது ஆனால் பேர் பார்த்திங்கன்னா ரஜினி ஃபேன்ஸ் விஜய் தப்பா பேசுகிறாரு விஜய் ஃபேன்ஸ் தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னுக்காக தான் நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு இவங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது சூப்பர் ஸ்டாரை தாண்டி தளபதி வளர்ந்து போய்ட்டு இருக்காருல்ல அந்த ஒரு பொறாமை மட்டும் தான் எதுவுமே கிடையாது எல்லா ரஜினி ஃபேன்ஸும் நம்ம சொல்லிட முடியாது இவர் மாதிரி இருக்கிற சில பேர் இருக்காங்க அப்புறம் ஒன் மோர் பார்த்தோன்னா இவரை ஃபாலோ பண்ணுற சில ரஜினி ஃபேன்ஸ்க்கு நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா இவர் மாதிரி இருக்கிற யூடியூபர்ஸ்க்கு பார்த்தோன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் ஆனால் இவர் சொல்றது உண்மை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்களும் பார்த்தோன்னா இவர் தகவல் நடைபெறையில் வீடியோ போடுறேன் வாட்ஸ்அப் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு வீடியோ போடுறா அப்படின்னு போட்டுருக்காரு இல்லை தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பிராதீங்க அந்த அளவுக்கு ஆதாரம் இவர் கொடுக்குறாரா இல்லை ஆதார் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு நீங்களாக தேடி பாருங்கள் தேடி பார்த்துட்டு ஓகே இவர் சொன்னது உண்மை தான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரூஃப் இல்லாமல் வீடியோ போடாதீங்க அப்படின்னு சொல்லி பாருங்க அப்போ இந்த மாதிரி மாதிரா ஃபேக்கான நியூஸ் எல்லாம் இவர் போட மாட்டாரு இவர் இப்படி போடுறதுனால இவருக்கு பார்த்தோன்னா வியூஸ் போகும் சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க ஆனால் நம்பவங்களுக்கு பார்த்தோன்னா கண்டிப்பாக விஜய் மேலே கோவம் தான் வரும் ஆனால் விஜய் ஒரு தப்ப பண்ணியிருந்து பார்த்தோம்னா விஜய் மேலே அவங்களுக்கு கோவம் தான் ஓகே ஆனால் விஜய் பண்ணாத தப்புக்கு பார்த்தோம்னா இவர் வந்து பண்ண அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லி வீடியோ போடும்போது ஒரு சில ரஜினி ஃபேன்ஸ் இவரை சொல்லுறது உண்மைதான் போல அப்படின்னு நம்பிட்டு தேவையில்லாமல் விஜய் மேலே கோவப்படுறது இதன் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா ஃபேன் வரே வருது ப்ரூஃப் இருந்தால் வீடியோ போட சொல்லுங்க இல்லைன்னா போட வேணாம்னு சொல்லிடுங்க அப்புறம் இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து விஜய் அவரை பற்றி தவறாக பேசி ஒரு வீடியோ போட்டிருக்காருல்ல அந்த வீடியோஸை அங்கே ஃபாலோ பண்ணுற ரஜினி ஃபேன்ஸ் பார்த்துருப்பீங்க அவங்களும் தயவு செஞ்சு இப்போவாது இவர் பேசுனதுக்கு ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேளுங்கள் இல்லைன்னா நீங்களே சர்ச் பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி எந்த ஒரு ஆதாரம் எந்த ஒரு ப்ரூஃப்மே கிடைக்காது இவர் பாட்டுக்கு தகவல் வந்தது அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருப்பாரு தவிர அஃபீசியல் கன்ஃபர்மேஷன் இவருக்கே தெரியாது இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க வேறு யார் அப்படிங்கிறது ஜெயிலர் படம் ஹிட் ஆனதுனால தளபதி விஜய் அவர்களுக்கு புறாமல் அதனால தான் விஜய் இப்படி எல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு வேற ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாரு ஜெயிலர் படம் உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது ஃபஸ்ட்டு வந்து தளபதி தான் அப்படிங்கிறது நெல்சன் அவர்களும் சொல்லியிருந்தார் அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருந்த கிரண் அவர்களும் சொல்லியிருந்தார் விஜய் தான் ஃபர்ஸ்ட் இந்த கதை சூப்பர் ஸ்டார் நீ போய் தைரியமாக சொல்லு கண்டிப்பாக சார் பண்ணுவார் அப்படின்னு தைரியம் கொடுத்து அனுப்பினார் அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டே ஷூட்டிங்கே பார்த்தோம்னா நெல்சன் அவர்கள் ஜெயிலர் படத்துக்காக எழுப்பி அனுப்புனதே விஜய் சார் தான் அப்படிங்கிறத நெல்சன் அவர்களும் சொல்லியிருந்தார் ஸோ இந்த அளவுக்கு ஜெயிலர் படத்துக்கு பார்த்தோம்னா தளபதி சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு ஆனால் இந்த படம் ஹிட் ஆனதுக்கு விஜய்க்கு போகாம அப்படின்னு ஒரு வாய் கூசாமல் பார்த்தோம்னா ரஜினி ஃபேன் அப்படிங்கிற போர்வையில் இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாரு இதை வந்து எல்லா ரஜினி ஃபேன்ஸும் நம்பிட்டு பார்த்தோம்னா விஜய் தவறா பேசுகிறது தயவு இதிலிருந்து ஃபஸ்ட்டு வெளியுவாங்க அப்போ தான் இவர் யார் ரஜினி யார் விஜயார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ இதை பற்றி அவ்வளோதான் வேற என்ன பேசுறது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது பார்த்துட்டு அப்படின்னா டக்குன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனி டைம் நம்ம தளபதி பத்து அப்டேட்ஸ் மட்டும் தான் நம்ம சேனல் தொடர்ந்து வரும்